தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளோட முதல் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகை நயன்தாரா இவங்களோட முதல் திரைப்படம் 2005 வருஷத்தில் வெளிவந்த ஐயா. நடிகை த்ரிஷா இவங்களோட முதல் திரைப்படம் 1999 வருஷத்தில் வெளிவந்த ஜோடி. காஜல் அகர்வால் இவங்களோட முதல் திரைப்படம் 2004 வருஷத்தில் ஹிந்தி மொழியில் வெளிவந்த க்யூன்யோ கயானா. நடிகை அசின் இவங்களோட முதல் திரைப்படம் 2001 வருஷத்தில் மலையாள மொழியில் வெளிவந்த நரேந்திரன் மகன் ஜெயகாந்தன் வாகா. நடிகை சமந்தா இவங்களோட முதல் திரைப்படம் 2010 வருஷத்தில் தெலுங்கு மொழியில் வெளிவந்த ஹே மாய செசவா. நடிகை பாவனா இவங்களோட முதல் திரைப்படம் 2006 வருஷத்தில் வெளிவந்த சித்திரம் பேசுதடி. நடிகை தமன்னா இவங்களோட முதல் திரைப்படம் 2005 வருஷத்தில் ஹிந்தி மொழியில் வெளிவந்த சன்டுசா ரோஷன் செய்ரா. நடிகை கீர்த்தி சுரேஷ் இவங்களோட முதல் திரைப்படம் 2000 வருஷத்தில் மலையாள மொழியில் வெளிவந்த பைலட். நடிகை ஸ்ருதி ஹாசன் இவங்களோட முதல் திரைப்படம் 2000 வருஷத்தில் வெளிவந்த ஹே ராம். ஹன்சிகா மோத்வானி இவங்களோட முதல் திரைப்படம் 2003 வருஷத்தில் ஹிந்தி மொழியில் வெளிவந்த ஹவா. நடிகை சாய் பல்லவி இவங்களோட முதல் திரைப்படம் 2005 வருஷத்தில் வெளிவந்த கஸ்தூரி மான். நடிகை வரலட்சுமி சரத்குமார் இவங்களோட முதல் திரைப்படம் 2012 வருஷத்தில் வெளிவந்த போடா போடி. நடிகை பிரியா பவானி சங்கர் இவங்களோட முதல் திரைப்படம் 2017 வருஷத்தில் வெளிவந்த மேயாத மான். நடிகை ஸ்ரேயா சரண் இவங்களோட முதல் திரைப்படம் 2003 வருஷத்தில் வெளிவந்த எனக்கு 20 உனக்கு 18. நடிகை நஸ்ரியா நசீம் இவங்களோட முதல் திரைப்படம் 2013 வருஷத்தில் வெளிவந்த நேரம். நடிகை பிரியங்கா மோகன் இவங்களோட முதல் திரைப்படம் 2019 வருஷத்தில் கன்னட மொழியில் வெளிவந்த ஒன்த் காதேஹலா. நடிகை ஸ்ரீதிவ்யா இவங்களோட முதல் திரைப்படம் 2010 வருஷத்தில் தெலுங்கு மொழியில் வெளிவந்த மனசரா. நடிகை சிம்ரன் இவங்களோட முதல் திரைப்படம் 1997 வருஷத்தில் வெளிவந்த விஐபி. நடிகை ஐஸ்வர்யா ராய் இவங்களோட முதல் திரைப்படம் 1997 வருஷத்தில் வெளிவந்த இருவர். நடிகை அமலா பால் இவங்களோட முதல் திரைப்படம் 2010 வருஷத்தில் வெளிவந்த வீரசேகரன். நடிகை அஞ்சலி இவங்களோட முதல் திரைப்படம் 2006 வருஷத்தில் தெலுங்கு மொழியில் வெளிவந்த போட்டோ. நடிகை ஆண்ட்ரியா இவங்களோட முதல் திரைப்படம் 2007 வருஷத்தில் வெளிவந்த பச்சை கிளி முத்துச்சரம். நடிகை ரித்திகா சிங் இவங்களோட முதல் திரைப்படம் 2016 வருஷத்தில் வெளிவந்த இறுதி சுற்று. நடிகை பிரியாமணி இவங்களோட முதல் திரைப்படம் 2003 வருஷத்தில் தெலுங்கு மொழியில் வெளிவந்த எவரே அட்டகாடு. நடிகை அனுஷ்கா செட்டி இவங்களோட முதல் திரைப்படம் 2005 வருஷத்தில் தெலுங்கு மொழியில் வெளிவந்த சூப்பர். நடிகை சுனன்யா இவங்களோட முதல் திரைப்படம் 2008 வருஷத்தில் வெளிவந்த காதலில் விழுந்தேன். நடிகை மடோனா செபாஸ்டியன் இவங்களோட முதல் திரைப்படம் 2015 வருஷத்தில் மலையாள மொழியில் வெளிவந்த பிரேமம். நடிகை சாய் தன்ஷிகா இவங்களோட முதல் திரைப்படம் 2006 வருஷத்தில் வெளிவந்த மனதோடு மழைக்காலம். நடிகை ராஷ்மிகா மந்தனா இவங்களோட முதல் திரைப்படம் 2016 வருஷத்தில் கன்னட மொழியில் வெளிவந்த கிரிக் பார்ட்டி. நடிகை பிரியா ஆனந்த் இவங்களோட முதல் திரைப்படம் 2009 வருஷத்தில் வெளிவந்த வாமனன். நடிகை சமீரா ரெட்டி இவங்களோட முதல் திரைப்படம் 2002 வருஷத்தில் ஹிந்தி மொழியில் வெளிவந்த மெயிந்தில் துச்சுகோ தியா. நடிகை ஜோதிகா இவங்களோட முதல் திரைப்படம் 1999 வருஷத்தில் வெளிவந்த வாளி. நடிகை ரேவதி இவங்களோட முதல் திரைப்படம் 1983 வருஷத்தில் வெளிவந்த மண் வாசனை. நடிகை நதியா இவங்களோட முதல் திரைப்படம் 1985 வருஷத்தில் வெளிவந்த பூவே பூச்சுடவா. நடிகை நக்மா இவங்களோட முதல் திரைப்படம் 1994 வருஷத்தில் வெளிவந்த காதலன். நடிகை ஊர்வசி இவங்களோட முதல் திரைப்படம் 1983 வருஷத்தில் வெளிவந்த முந்தானை முடிச்சு. நடிகை மீனா இவங்களோட முதல் திரைப்படம் 1982 வருஷத்தில் வெளிவந்த நெஞ்சங்கள். நடிகை அமலா இவங்களோட முதல் திரைப்படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த மைதிலி என்னை காதலி. நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவங்களோட முதல் திரைப்படம் 1983 வருஷத்தில் வெளிவந்த வெள்ளை மனசு.
நடிகை சோபனா இவங்களோட முதல் திரைப்படம். 1984 வருஷத்தில் வெளிவந்த எனக்குள் ஒருவன். நடிகை ரம்பா இவங்களோட முதல் திரைப்படம். 1993 வருஷத்தில் வெளிவந்த உள்ளத்தை அள்ளித்தா. நடிகை ஸ்னேகா இவங்களோட முதல் திரைப்படம். 2000 வருஷத்தில் வெளிவந்த என்னவளே. நடிகை பானுப்ரியா இவங்களோட முதல் திரைப்படம். 1983 வருஷத்தில் வெளிவந்த மெல்ல பேசுங்கள். நடிகை ஸ்ரீதேவி இவங்களோட முதல் திரைப்படம். 1976 வருஷத்தில் வெளிவந்த மூன்று முடிச்சு. நடிகை சுகாசினி இவங்களோட முதல் திரைப்படம். 1979 வருஷத்தில் வெளிவந்த உதிரி பூக்கள். நடிகை கௌதமி இவங்களோட முதல் திரைப்படம். 1988 வருஷத்தில் வெளிவந்த குரு சிஷ்யன். நடிகை ராதிகா இவங்களோட முதல் திரைப்படம். 1978 வருஷத்தில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில். நடிகை ராதா இவங்களோட முதல் திரைப்படம். 1981 வருஷத்தில் வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை. நடிகை கனகா இவங்களோட முதல் திரைப்படம். 1989 வருஷத்தில் வெளிவந்த கரகாட்டக்காரன். நடிகை மீரா ஜாஸ்மின் இவங்களோட முதல் திரைப்படம். 2002 வருஷத்தில் வெளிவந்த ரன். நடிகை கோவை சரளா இவங்களோட முதல் திரைப்படம். 1979 வருஷத்தில் வெளிவந்த வெள்ளி ரதம். நடிகை சௌந்தர்யா இவங்களோட முதல் திரைப்படம். 1993 வருஷத்தில் வெளிவந்த பொன்னுமணி. நடிகை அம்பிகா இவங்களோட முதல் திரைப்படம். 1979 வருஷத்தில் வெளிவந்த சக்காலத்தி. நடிகை குஷ்பு இவங்களோட முதல் திரைப்படம். 1988 வருஷத்தில் வெளிவந்த தர்மத்தின் தலைவன். நடிகை ரோஜா இவங்களோட முதல் திரைப்படம். 1992 வருஷத்தில் வெளிவந்த செம்பருத்தி. நடிகை கே ஆர் விஜயா இவங்களோட முதல் திரைப்படம். 1963 வருஷத்தில் வெளிவந்த கற்பகம். நடிகை சரோஜா தேவி இவங்களோட முதல் திரைப்படம். 1956 வருஷத்தில் வெளிவந்த திருமணம். நடிகை பூர்ணிமா பாக்யராஜ் இவங்களோட முதல் திரைப்படம். 1981 வருஷத்தில் வெளிவந்த நெஞ்சில் ஒரு முள். நடிகை ரோகிணி இவங்களோட முதல் திரைப்படம். 1983 வருஷத்தில் வெளிவந்த இளமை காலங்கள். நடிகை அர்ச்சனா இவங்களோட முதல் திரைப்படம். 1980 வருஷத்தில் வெளிவந்த தைப்பொங்கல். நடிகை மோகனா சுரேஷ் இவங்களோட முதல் திரைப்படம். 1980 வருஷத்தில் வெளிவந்த ராமாயி வயசுக்கு வந்துட்டா. நடிகை சில்க் சுமிதா இவங்களோட முதல் திரைப்படம். 1990 வருஷத்தில் வெளிவந்த வண்டி சக்கரம். நடிகை ரஞ்சினி இவங்களோட முதல் திரைப்படம். 1985 வருஷத்தில் வெளிவந்த முதல் மரியாதை. நடிகை பல்லவி இவங்களோட முதல் திரைப்படம். 1986 வருஷத்தில் வெளிவந்த அறுவடை நாள். நடிகை ரேகா இவங்களோட முதல் திரைப்படம். 1986 வருஷத்தில் வெளிவந்த கடலோர கவிதைகள். நடிகை லட்சுமி மேனன் இவங்களோட முதல் திரைப்படம். 2012 வருஷத்தில் வெளிவந்த சுந்தரபாண்டியன். நடிகை இலியானா இவங்களோட முதல் திரைப்படம். 2006 வருஷத்தில் வெளிவந்த கேடி. தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளோட யாரோட முதல் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.